கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்திதராய ச வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்வரும் அக்டோபர் 30ஆம் தேதி நிழல் கிரகங்களாகிய ராகு கேது பயிற்சி நடக்கப் போகின்றது. ராகுவை போலே கொடுப்பார் இல்லை, கேதுவை போலே கெடுப்பார் இல்லை அப்படின்றது பழமொழி. இந்த பழமொழி ஏங்க வந்திருக்குதே அப்படின்னா, ராகு வந்து அசுர வளர்ச்சி தரக்கூடிய கிரகம். ஒருத்தருக்கு ஜாதகத்துல, ஜென்ம ஜாதகத்துல 3, 6, 11 ஆகிய உபச்சய ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய இந்த இடங்கள்ல வந்து ராகு கேத்துகள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்திருந்து அவங்களுக்கு ஒரு ராகு கேத்து திசை நடப்புக்கு வந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்வாங்க. அப்போ ராகு திசையில வந்து அவங்களுக்கு ஒரு அசுர வளர்ச்சி கொடுத்து 18 வருஷத்துல வந்து ஒரு 12-13 வருஷம் வந்து பணம் வந்து எதிர்பாராத வளர்ச்சியை கொடுத்துரும். வளமான ஒரு வளர்ச்சின்னு வச்சுங்களேன், கட்டுக்கடங்காத ஒரு வளர்ச்சி கொடுப்பாங்க. அது போலவே கேது பகவான் 7 வருஷத்துல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுப்பாரு. அதனாலதான் இவங்க ராகு கேத்துக்களுக்கு வந்து நிழல் கிரகங்கள்னு பேர் இருக்கு. நிழல் கிரகங்கள்னா அதனுடைய தத்துவம் உங்களுக்கு புரியுது. அதாவது நிழல்ன்றது வந்து நமக்கு நிஜத்துக்கு வந்து மாறானதாக இருக்கும். இப்போ இவங்க என்ன கர்ம ஃபலன் பண்ணியிருக்காங்களோ, ஏன்னா முன்ஜென்மத்தில் இப்போ மனிதனை வந்து ஒரு பிறவியோடு வரல, பல பிறவிகளில் எடுத்து எடுத்து தான் வந்துட்டு இருக்காங்க. அதுதான் பூர்வ புண்ணியஸ்தானம் நமக்கு ஜாதகத்தில் இருக்கு. அந்த பூர்வ புண்ணியத்தில் ஏற்ற கர்ம வினைகளுக்கு ஏற்றப்படி, நல்வினைகள் தீவினைகளுக்கு ஏற்றப்படி நல்ல யோகத்தை செய்யக்கூடிய கர்மா பிளானட்ஸாக இந்த ராகு கேத்துகள் வந்து சனி பகவானோட சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் கலியுகத்தில் இருக்கு. இது புராணத்திலேயே நமக்கு சொல்லப்பட்ட உண்மைதான். ஏன்னா புராணத்திலேயே ராவணனுக்கு அப்புறம் வந்து ராகு கேத்துக்களை வந்து யோகமாக, அதாவது ராவணன் வந்து நமக்கு திரேதா யுகத்தில் முடியுது, அதுக்கப்புறம் கலியுகம் தானே. ஆக அசுர குலத்தில் கடைசியாக இருக்கின்ற அரக்கனை முடியும் வரை ராகு கேத்துக்களுக்கு நவகிரகத்தில் பட்டம் வேண்டாம் அப்படின்னு பிரம்மதேவன் ஆணைப்படி ராகு வந்து, அதாவது ராவணன் முடிஞ்சதுக்கு பிறகுதான் ராகு கேத்துகள் வந்து ஒரு போகைக்காரக்கனாக ஒரு ஆசைக்காரக்கராக நவகிரகங்களை பட்டம் பெற்றிருக்கிறாங்க அப்படின்றது உண்மை. அதனால தான் கலியுகத்தில் வந்து இவங்களுடைய தாக்கம் அதிகம். ஏன்னா ராகு வந்து பித்ரு வழியான ஒரு பாட்டன்னு சொல்லக்கூடியவர், கேத்து வந்து மாத்ரு வழியா ஒரு பாட்டன்னு சொல்லக்கூடியவர். அப்போது பாட்டனன்னு வரும்போது நமக்கு என்னாவது தல தலைமுறைகளை வந்து அடக்கி வைக்கும் கர்ம வினைகளின் தொகுப்பின் காரகத்துவமாக இந்த ராகு கேத்துகள் வந்து சனியோட செயல்பட்டு இங்கே நமக்கு வந்து பலனை தருகிறார்ன்றத பொருள். சனி பகவான் நீதி தேவன், அவர் யாராக இருந்தாலும், மனுஷனாக இருந்தாலும், தேவராக இருந்தாலும், கந்தர்வனாக இருந்தாலும், அவங்கவங்க கர்ம வினைகளுக்கு ஏற்றபடி அந்த கண்டிக்கிறதுலையும் தண்டிக்கிறதுலையும் வல்லவராக சனி பகவான் திகழ்கிறார். இந்த ராகு கேத்துக்கள் வந்து அதுக்குண்டாகின ஒரு பலன்களை சேர்க்கறதுலையோ கழிக்கிறதுல உண்டாகின பங்கு இவங்க வகிக்கிறாங்க. அதனாலதான் இவங்களை ராகு போலே கொடுப்பார் இல்லை, கேத்து போலே கெடுப்பார் இல்லை. ஏன்னா ஒருத்தர் ஞானம் பெற வேண்டும் என்றால் அனைத்தும் விட்டுவிட வேண்டும். ஒருத்தர் ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் சகலம் துறைக்க வேண்டும் அல்லவா? அதனாலதான் கெடுத்து இதுல ஒண்ணுமில்லைன்ற ஒரு பாட்டம் புகட்டி அவர் ஞானத்தை பால் இழுக்கிறார். இவர் வந்து இன்னும் எதோ இருக்கு, இன்னும் எதோ இருக்கான்னு சொல்லி ராகு வந்து இன்னும் தூண்டி 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 அந்த நிலை. அதனால்தான் 180 டிகிரி எந்த நேரம் எப்படி வேணாலும் மாறலாம்ன்றது தான் சமசப்தம். ரெண்டு கிரகங்கள் வந்து 180 டிகிரியில் இருக்கு, எதிர்மாறான ஒரு நிலை. அதாவது ஒன்று பயங்கரமான ஒரு ஆசைக்காரனாக இருக்கலாம், திடீர்னு ஒரு நாள் வந்து அனைத்தும் துறந்து முடிச்சோட மன்னன் கூட கடைசியில் கைப்பிடி சாம்பலன்ற தத்துவத்துக்கு மாறுவோம். அதனால இந்த ரெண்டு கிரகங்களை வந்து ஒருத்தர் போகக்காரக்குன்னு யோகக்காரக்குன்னு, ஒருத்தர் மோட்சக்காரக்குன்னு ஞானக்காரக்குன்னு, இந்த ரெண்டுக்கும் அற்புதமான படைப்பு கொடுக்கப்பட்டது. ரைட்டு, எதிர்வரும் அக்டோபர் 30ஆம் தேதி நிழல் கிரகங்கள் மாறப்போகின்றது. 1.5 ஆண்டுக்கு அவங்களுடைய எஃபெக்ட் 12 ராசிகள் மேல் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது, இந்த ராகு கேத்து பயிற்சியில் எத்தகைய நன்மை நடக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து ராகு பகவான் வந்து 4ஆம் இடத்துல மாத்ருஸ்தானத்தில் சுகஸ்தானத்தில் வருகிறார்.
கேது பகவான் வந்து 10ஆம் வீட்டில் தொழில் ஸ்தானத்தில், கர்மஸ்தானத்தில், உத்தியோகஸ்தானத்தில் வருகிறார். இங்கே ஒரு சூக்ஷமம் இருக்கு. என்ன சூக்ஷமன்னா, தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் வீட்டில் ராகு வரும்போது குரு வீட்டில் வராரு, குருவை போலே செயல்படுவார். 10ஆம் வீட்டில் கேத்து வராரு, புதனை போலே செயல்படுவார். நான் அந்த ஏற்கனவே சொன்னிருக்கேன், இவங்க நிழல் கிரகங்கள், இவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. எந்த வீட்டில் இருந்தால் அந்த ராசிநாதனுடைய ஆதிக்கியத்தில் தான் இருப்பாங்க, இல்லை எந்த சாரத்தில் உட்காந்து அந்த சாரத்துக்கு உண்டாக்கின பலனா பலாபலம் தான் கொடுப்பாங்க. இப்போது நாலு ராகு வரும்போது கேந்திரங்களில் பாவி அமர வேண்டும். அப்படி அமர்ந்தால் என்ன ஒரு நன்மைன்னா, கேந்திரங்களில் பாவி இருந்தால் பயங்கரமான வளர்ச்சி கொடுக்கும். ஏன்னா கேந்திரங்களுக்கு பாவகிரகங்கள், கோணங்களுக்கு சுபகிரகங்கள் அப்படின்றது கணக்கு. இப்போ குரு சுக்கினான்னா 5ல் இருந்தால் பயங்கர யோகம் செய்வாங்க, 9ல் இருந்தால் பயங்கர யோகம் செய்வாங்க. அதே ராகு கேதுகள் சனி செவ்வாய் இவங்க எல்லாம் 10ல் உட்காந்தாங்கன்னா பயங்கரமான முன்னேற்றம். அதுவும் ரெண்டு கிரகங்கள் வந்து நமக்கு இப்போ கேந்திரத்தில் உட்காந்துக்கிறது. நாலு கேந்திரத்தில் அமரும்போது என்ன நன்மை அப்படின்னா, நாலு குடை காரகத்துவம் ஃபஸ்ட்டு வந்து அம்மா உடல் ஆரோக்கியத்தில் வந்து தொந்தரவு கொடுப்பாங்க. அது நீங்கள் பார்த்துக்கணும், அம்மா உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு கொடுப்பாங்க. எப்படி தொந்தரவு கொடுப்பாங்கன்னா, சுவாச சம்பந்தமான நோய்கள், லங்ஸ் சம்பந்தமான நோய்கள், ஆச்சுங்களா, இந்த லங்ஸில் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய. ஏன்னா ஜலராசி 4ஆம் வீடு, அந்த இடத்துல ராகு வருது, தாய்க்கு வந்து மருத்துவமனை செலவுகளை கொடுப்பாங்க. அது ஒன்று தான் நீங்கள் ஜாகிரதையாக பார்க்க வேண்டியது. மற்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான நிலன் புலன்கள், இடம் வீடு வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு ராகு 4 இருக்கும்போது தருவார். நீண்ட வருஷங்கள் உங்களுக்கு ஒரு கனவு, இந்த கார் வாங்கினவனே, ரொம்ப நாளாக வாங்க முடியலைங்க, ராகு கேத்து பேச்சு மாறின ஒரு ரெண்டு மாதத்தில் வாங்க வச்சு, தமிழ் புத்தாண்டுக்கு, அதாவது இங்கிலீஷ் புத்தாண்டுக்கு வந்து கார் வாங்க வச்சுருவார். அந்த மாதிரி நீங்கள் நீண்ட வருஷங்களை, கடந்த காலங்களில் என்னென்ன ஆசைப்பட்டிருக்கிறீங்களோ, அந்த ஆசைகள் நிறைவேறாமல் இருக்குதோ, அதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு தான் இந்த பாம்பு கிரகங்கள் வந்து கேந்திரத்தில் உட்காருதுங்க. அப்போ நாலில் வந்து ராகு வரும்போது அதிகார அந்தஸ்து, அற்புதமான வீடு, அரண்மனை மாதிரி வீடு, நிலன் புலன்கள், வண்டி வாகனங்கள், சுக சௌக்கியங்கள், சுகபோகங்கள் எல்லாம் வாரி வழங்குவாருங்க. 10ல் கேத்து வந்தால் என்ன பண்ணுவார், ஞான மார்க்கத்தில் நமக்கு எதிர்பாராத ஒரு நன்மை கொடுப்பாருங்க. ஐடி சம்பந்தமான தொழில்கள், மற்ற ஆராய்ச்சி சம்பந்தமான துறைகள், புதன் வீட்டில் இருக்கு இல்லையா கேத்து, ஞானக்காரக்கர் புதன் வீட்டில், புத்திகாரக்கன் வீட்டில், கல்விக்காரக்கன் வித்யாக்காரன் வீட்டில் இருக்கிறான். ஸோ கல்வி சம்பந்தமான ஒரு மாஸ்டர் டிகிரிஸில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி துறைகளில் வந்து மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்புகளை பிடிச்சு உங்களை உலகத்துக்கே வந்து எடுத்துக்காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை செய்வாருங்க. ரெண்டாவது, வெளிநாட்டுக்கு உண்டாகின வாய்ப்புகளை சூப்பராக அள்ளி கொடுப்பாரு, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தருவார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாக்கியத்தை பற்றி வேற, சூரியன் வராரு இல்லைங்களா, சூரியன் வந்து சூரியன் புதனோடு இணையும் போது மிகப்பெரிய ஒரு புதாதித்ய யோகம்ன்ற ஒரு நிபுண யோகம். ஸோ 10ல் கேத்து வரும்போது ஒரு ஆன்மீக துறையில் மிகப்பெரிய ஒரு ஞானியாக, ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலை கொண்டு செல்லும். அப்படி ஒரு கோச்சார ரீதியாக ராகு கேத் என்ற நிழல் கிரகங்களை வந்து கேந்திரஸ்தானங்களில் அமரும் போது ஒரு அற்புதமான ராஜயோகத்தை செய்வார்கள். அது மட்டும் இல்லாமல் தொட்டது போற தொடங்கக்கூடிய அளவுக்கு சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து, குடும்பத்தில் ஒரு செல்வாக்கு சொல்வாக்கு உயிரும் வண்ணத்தில், இரத்த சம்பந்தங்களில் வந்து நம்மளை விட்டு போனவங்களை தேடி வந்து நம்மளை அரவணைத்து கொள்ளக்கூடிய நிலை, வண்டி வாகனங்கள் பெறக்கூடிய நிலை, புத்திர சம்பத்து பெறக்கூடிய நிலை, கடன்லேருந்து விடுபட்டு, ஏன்னா கடன் உங்களுக்கு 6-11 குடைவனாக சுக்கின்னு வருகிறான், கடன்லேருந்து விடுபட்டு மறுபடியும் லாபத்தை, அந்த கடன்லேருந்தே நீங்கள் லாபம், கடன் வாங்கினாதான் நீங்கள் முன்னேற முடியுமென்ற ஒரு சூழ்நிலையில் சொத்துக்களை அமைச்சு கொடுப்பாரு. வண்டி வாகனங்களால் மிகப்பெரிய நன்மை, குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும், தொழிலில் பயங்கரமான உயிர்வு பெறும், பூர்வீக சம்பந்தமான சொத்துக்களை தேடி வரும், உத்தியோகத்தில் உயிர் என்பது உறுதி, பெரிய பெரிய பதவியோகங்களை பெறக்கூடிய நிலை என்பது ஏற்படும். ஆக எல்லா வகையிலும் தனுசு ராசி நண்பர்களில் வந்து இந்த ராகு கேது பயிற்சி நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய டாப் லெவலில், 18 மாதத்துக்கு உண்டாகினா ஒரு மிகப்பெரிய யோக மார்க்கத்தில் உங்களை கொண்டு செல்லும். அது போலவே ஆன்மீக சார்ந்த தொழிலில் உள்ளவங்க, உபன்யாச தொழிலில் உள்ளவங்க, கோவில் கட்டுதல், கும்பாபிஷேகம் நடத்துதல், தார்மீக அதாவது தர்ம காரியங்கள், சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றம் ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலமாக அமையும்.
ஆக மொத்தத்துல ராகு கேத்து வந்து கேந்திரங்களில் அமர்ந்து கொண்டு தனுசு ராசி அன்பர்களை ஏற்கனவே ஏழரைலேருந்து விட்டு இருக்குதே, இன்னும் பெரிய மாற்றம் தெரியல அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க. 7.5 ஆண்ட பயங்கரமான கசப்புகள் அனுபவிச்சு நீ இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்ற நிலைக்கு வந்துட்டோம் சுவாமி, எங்களுக்கு வேறு எதுவும் இல்லை, உயிரோத விட்ட போதும்ன்ற நிலையில் இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்போ வந்து ஒரு ராகு கேத் என்பது ஒரு ஜெர்க், ஒரு பிரேக்கப், ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். அக்டோபருக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ராஜயோகம் இப்போ நிச்சயமாக தேடி வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு. ஆக பயப்பட வேண்டாம், மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்யக்கூடிய நிலை என்பதை ஏற்படுத்தப் போகின்றது. நன்றாக ராகு கேத்து பயிற்சிகளை, ராகு கொடுப்பதை பெற்றுக்கொள்ளுங்கள், கேத்து கொடுக்கிற ஞானத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், சந்தோஷமாக சமுதாயத்தில் பேரும் புகழோடு வாழுங்கள். சர்வேஜனா சுகினோ பவந்து, சுகே பவ.